ربنا يا ربنا، ربنا يا ربنا، ربنا يا ربنا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நன்னடியார்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான், ஔது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஃபலா தஹ்ஸபன்னல் லதீன குதிலு ஃபி ஸபீலில்லாஹி அம்வாத பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதானவர்களை மையத்துகள் என்று எண்ணாதீர்கள். அவர்கள் தங்கள் இறைவனின் சன்னிதானத்தில் உயிருள்ளவர்களாகவும் உணவளிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிடுகிறான். இன்னொரு திருவசனத்திலே, வலா தகூலு லிமன் யக்துலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பல் அஹ்யாஉன் வலாகின் லா தஷ்ஊரூன், அவர்கள் இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், எனினும் உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மரணித்தவர்கள் என்று சொல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, எண்ணுவதும் கூட கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆக சுஹதாக்களின் அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கை அடிப்படையில் நாம் பத்ரு சஹாபாக்களின் திருநாமங்களை ஓதுவதும், அதை கொண்டு வசீலா தேடி துஆ செய்வதும், ஒவ்வொரு மாதமும் பிறை 17 குறிப்பாக ரமலான் மாதம் பதிருப்போர் நடந்த பிறை 17 அவர்கள் மீது மௌலி ஷரீஃப் ஓதுவதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. இது இன்று நேற்றல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே ஓதப்பட்டு அவர்களுடைய ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெறப்பட்டுள்ளது. புகாரி ஷரீஃபில் ருபை பின்து முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அந்த பெண்மணி பத்ரு போரில் ஷஹீதான ஒரு சஹாபியின் மகள், அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த பெண்மணிக்கு திருமணம் முடிந்த மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணி வீட்டுக்கு சென்று அந்த பெண் இருக்கும் விரிப்பின் அருகில் அமர்ந்தார்கள். அப்போது அங்கு பல சிறுமிகள் ஒன்று சேர்ந்து தஃப்படித்து பாட்டு பாடினர். அந்த பாடலில் பத்ரு போரில் ஷஹீதான சுஹதாக்களை புகழ்ந்து படித்த கவிதைகளும் இடம்பெற்றன. அதில் ஒரு வரி, எங்கள் ஒரு நபி இருக்கிறார்கள், அவர்கள் நாளை நடப்பதை இன்றே தெரிந்து கொள்வார்கள் என்ற பொருள்படும் கவிதையை படித்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளிடம், என்னை பற்றிய வரிகளை விட்டுவிட்டு இதற்கு முன்பு படித்தது போல் பத்ரு சுஹதாக்களை புகழ்ந்து பாடுங்கள் என்றார்கள். அதாவது, இது என்னை புகழ வேண்டிய இடம் அல்ல, பத்ரு சஹாபாக்களை புகழ்ந்து பாட வேண்டிய இடம் என்றார். ஏனென்றால் அந்த பதிலை கலந்து கொண்ட ஒரு சஹாபியின் மகளுக்குத்தான் திருமணம் முடிந்திருக்கிறது. ஆக பத்ரு சஹாபாக்களை தஃப்படித்து கொண்டு புகழ்ந்து பாடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றும் நாம் அதை செய்து வருகிறோம். இது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த சுஹதாக்களை பற்றி கூறும் பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஹதாக்களை அல்லாஹு தஆலா 5 சிறப்புகளை கொண்டு கண்ணியம் செய்திருக்கிறான், அதுபோல ஒரு சிறப்பை நான் உட்பட எந்த நபியும் பெறவில்லை என்றார்கள். அல்ஹம்து சுப்ஹானல்லாஹ். 1, எல்லா அமைமார்களின் உயிர்களையும் மௌத்தின் அதிபதியான இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாமர்கள் தான் கைப்பற்றுவார்கள், ஆனால் சுஹதாக்களின் உயிர்களை அல்லாஹ்வே நேரடியாக கைப்பற்றுகிறான் என்றார்கள்.
2. அனைத்து நபிமார்களும் மனிதர்களும் மரணமான பின்பு குளிப்பாட்டப்படுவார்கள், அவ்வாறே நானும் குளிப்பாட்டப்படுவேன். ஆனால் சுகதாக்கள் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள், அவர்கள் வெட்டுப்பட்ட இரத்த காயங்களோடு அடக்கப்படுவார்கள். இந்த உலகில் அவர்கள் தண்ணீரின் பக்கம் தேவையாக மாட்டார்கள் என்றார்கள். 3. எல்லா நபிமார்களும் மரணித்த பின்பு கஃனிடப்படுவார்கள், நானும் கஃனிடப்படுவேன். ஆனால் சுகதாக்கள் கஃனிடப்பட மாட்டார்கள், மாறாக அவர்கள் போரில் அணிந்திருந்த உடைகளோடையே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார்கள். 4. எல்லா நபிமார்களும் மரணித்த பின் அவர்கள் மரணித்தவர்கள் என்று கூறப்படும், நானும் மரணித்து விட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்றே கூறப்படும். ஆனால் சுஹதாக்கள் மரணித்து விட்டால் அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று ஒரு திருமறை வசனத்திலும், மரணித்தவர்கள் என்று எண்ணாதீர்கள் என்று ஒரு வசனத்திலும் அல்லாஹ்வே கூறுகிறான் என்றார்கள். 5. எல்லா நபிமார்களுக்கும் மறுமை நாளில் சிபாரிசு செய்யும் உரிமை வழங்கப்படும், ஆனால் சுஹதாக்கள் ஒவ்வொரு நாளும் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் தஃப்சீர் குர்துபியிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லாஹின் மசூத் ரலியல்லாஹுவிடம் மேற்கூறிய வசனம் குறித்து இலக்கம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் குறித்து கூறியதாக சொன்னார்கள். சுஹதாக்களுடைய உயிர்களானது சுவர்க்கத்தில் உள்ள பச்சை நிற பறவையின் வயிற்றிலே வைக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நினைத்திடங்களையெல்லாம் சுற்றி வரும். பிற இறைவனின் சிம்மாசனத்தில் தொங்கவிடப்பட்ட தங்க கூண்டில் தஞ்சமடையும் என்று கூறினார்கள். இத்தகைய மாபெரும் பாக்கியம் பதில் சுஹதாக்களுக்கும் கிடைத்தது என்று கூறினார்கள். நூல் புகாரி முஸ்லிம். ஆகவே இந்த பதிலு போருடைய நினைவு தினமாகிய வரை 17 அவர்கள் மீது மௌலூ ஷரீஃப் ஓதி, அவர்களுடைய பெயர்களை ஓதி வசீலா தேடி, அல்லாஹின் பொருத்தத்தையும் கருமையின் ஆகியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுடையவும் பதிரு சஹாபாக்களுடையவும் சிபாரிசையும் ஷஃபாத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.